வணக்கம். நம்ம வந்துட்டு இப்போ ரிமோட் கிட்டு வந்து செட்டு பற்றி கேட்டிருந்தாங்க. அது ஃப்ரண்ட்டு பேக் எப்படி இருக்குன்ட்டு இந்த இமேஜில் காட்டியிருக்கேன், பார்த்துக்குங்க. அதேமாதிரி எல்பிடி டிரான்ஸ்ஃபார்மரும் நம்ம கம்பெனி தானே ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இப்போ அமேசானில் நம்ம கம்பெனி போட்டிட்டு சேல்ஸ் ஆகிட்ருக்கு, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இந்த இமேஜை நல்லா பார்த்துங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் வர வீடியோ எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டு பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். வணக்கம். லைக் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு ரிமோட் கிட்டுக்கு உண்டான கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு வந்து நம்மக்கிட்ட ரிமோட் வாங்கின கஸ்டமர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. தனியாக ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நாங்கள் வாங்கி யூஸ் பண்ண சொல்ல எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க நிறைய யூடியூப் சேனலில் ரிமோட் கிட் போட்டிருக்காங்க சார். அவங்கவுங்க வந்துட்டு எப்படி கனெக்ஷன் கொடுத்து அவங்கவுங்க ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட நாங்கள் ரிமோட் கிட் வாங்குகிறோம், எங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கன்னா நாங்கள் வாங்கி யூஸ் பண்ண சொல்ல எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. நானும் எடுத்து போனோம் வீடியோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் எனக்கு டைம் இல்லை. அதேமாதிரி வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ண சொல்ல தான் எடுக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு லாட்டு நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறோன்னா ஒரு 50 பீஸ் இல்லை 100 பீஸு டெஸ்ட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராடக்ட் எடுக்க சொல்ல நம்ம ப்ரொடக்ஷன் எடுக்க சொல்ல தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும். அந்த ஒரு சுச்சுவேஷனால் என்னால் எடுத்து போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ நம்ம எடுத்து இப்போ டெஸ்டிங் போயினுக்குது. இப்போ நான் இந்த ரிமோட் கிட்டு கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் எல்லாத்தையும் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்மக்கிட்ட வாங்குறவங்க ரிமோட் கிட்டு யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஓகேங்களா? இதுதான் நம்ம ரிமோட் கிட்டுக்கு உண்டான ப்ரோலாஜிக் போர்டு, ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு இதனுடைய டீட்டெயில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம டைரெக்டாக 12 வோல்ட்டு இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே 12 வோல்ட்டு ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம். இதை பார்த்து இங்கே 12 வோல்ட்டு கொடுத்துக்கலாம். டிவிடியிலேருந்து டிவிடி வச்சுன்னு இருக்கிறவங்க அவுட்புட் எடுக்கணுன்னா, அதாவது டிவிடி இன்புட் எடுக்கணும்னா இங்கே எடுத்துக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? அப்புறமா யூஎஸ்பி போர்டுடைய இன்புட்டை தந்து இங்கே கொடுத்துடணும் நீங்கள். நம்ம யூஎஸ்பி போர்டுலேருந்து இங்கே எடுத்துன்னு வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த AX1, AX2, AX3 நம்ம AX எடுக்கிறீங்களா, அதனுடைய அவுட்புட் இங்கே எடுத்துக்கலாம். அப்புறமா வந்துட்டு இது வந்து தான் நம்ம டிஸ்பிளேவுடைய இன்புட்டு. நம்ம டிஸ்பிளேயில் இங்கே இருக்க பாருங்க இந்த டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளேயில் இந்த டிஸ்பிளேவுடைய இந்த இன்புட் எடுத்துன்னு வந்து இங்கே இப்படி சொருகிக்கிங்க. இது வந்துட்டு இந்த நம்ம டிஸ்பிளேவுடைய இன்புட்டு நீங்கள் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கடுத்தது வந்துட்டு நம்ம கண்ட்ரோலு, இது வந்து என்கோட்டர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நீங்கள் ட்ரிப்பு பண்ண சொல்ல ட்ரிப் ஆகும். நான் அதை வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு காட்டுறேன். அது வந்து நம்ம உங்களுக்கு வந்துட்டு பாக்ஸ்லேயே வந்துடும். இங்கே வீடியோவில் வந்து மற்றவங்க மாரி நம்ம ரொம்ப தெளிவாக பொறுமையாக சொல்கிற அளவுக்கு வீடியோ நான் எடுக்கலை. கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிக்கணுங்கோசரம் நான் வீடியோ வந்துட்டு சிம்பிளாக எடுத்து போட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் இந்த கண்ட்ரோலை சொல்லிட்டீங்கன்னா இவ்வளோ தான். இதில் இந்த டிஸ்பிளேயில் உள்ள வேலை இதில் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதிலேருந்து அவுட்புட்டு இங்கேருந்து எடுக்கிறோம். இந்த அவுட்புட் வந்து நான் முன்னாடியே இங்கே பாருங்கள் போர்டில் சால்டர் பண்ணிட்டேன். இங்கே பார்த்துக்குங்க, நிறைய பேருக்கு வந்துட்டு எது சப்புன்னு எனக்கு தெரில அப்படின்றாங்க. அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நான் இந்த கலர் வயரில் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு சப்பு வயர், இது தான் எல்லோ கலரில் வரும். நம்ம இதில் வந்துட்டு எல்லோ கலர் வயர் வந்து சப்புவில் வரும். அதேமாதிரி வந்துட்டு இந்த பிளாக் கலர் வந்து கிரவுண்டு, இந்த புதுசாக வாங்குறவங்களுக்கெல்லாம் நான் இந்த தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் சென்டர் வரும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்டு இந்த ப்ளூ கலரு, அது நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? இந்த சென்டர் வந்து ஆரஞ்சு, கிரவுண்டு வந்து பிளாக்கு, சப்புக்கு வந்து எல்லோ, ஓகேங்களா? மீதி வந்துட்டு இந்த 4 சேனலும் உங்களுக்கு எப்படி தேவையாக இருக்கோ அப்படி எடுத்துக்கலாம். லெஃப்ட் ரைட்டு இல்லை பேஸ் ட்ரிபிள் அது எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய விருப்பம், நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்தமாரி வந்துட்டு நீங்கள் கனெக்ஷன் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 1 சேனல் 2 3 4 5 சப்போர்டு சேர்த்து 6 சேனல், ஓகேங்களா? கிரவுண்டு 1 7, ஓகேங்களா? இந்தமாரி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள், பவர் செக்ஷனு நம்ம இப்படி கொடுத்துருக்குறோம். இந்த 12 வோல்ட் எத்தனை இதில் இப்படி சொல்லிட்டிங்கன்னா, ஓகேங்களா? இது இப்படி சொல்லிடணும். யூஎஸ்பியிலேருந்து வர ஒயர், 3 வயர் இங்கே பாருங்கள் நம்ம இப்படி எடுத்துருக்குறோம். இது யூஎஸ்பி இன்புட்டு, இதை எத்தனை வந்து இப்படி சொல்லிடலாம், ஓகேங்களா?
இதை சொல்லிட்டோன்னே அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த அவுட்புட்டு நம்ம ஏற்கனவே இந்த ஒயரிங்கே நான் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் இப்படி சொல்லிட்டு ஓகேங்களா, இப்படி சொல்லிட்டோம்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. மீதி இது ரெண்டுது வந்து யாருக்கு எது தேவையோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதுக்கும் சேர்த்து ஒயர் வந்துடும். வேணுன்றவங்க நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணுன்றவங்க சில பேர் அப்படியே விட்டுறாங்க, அது அவங்க விருப்பம். நம்ம ஆனால் இதுக்கும் சேர்த்து ஒயர் வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மட்டும் இப்போ ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறேன், அதுக்கப்புறம் எல்லா சேனலும் எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு நான் காட்டிடுறேன். முதல் வாட்டி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கவங்க நீங்கள் இந்தமாரி செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒயரிங் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணுற பாருங்கள். Play by USB செகண்ட் தான் இதில் வந்து சவுண்டு போட முடியும். ஏன்னா நான் சவுண்ட் இல்லாமல் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஏன் காரணம் என்னென்னா நான் வந்து இந்த சுவிட்செலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நான் காட்டுறேன். ஏன்னா வீடியோவில் வந்துட்டு காப்பி ரைட் வரும் நான் சாங்ஸ் போட்டால், நான் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் காட்டுறேன். இப்போ இது வந்துட்டு நான் சாங்ஸ் ஃபுல்லாக போட்டு எல்லாத்தையும் காட்டலாம். ஒரு ஒரு சேனலாக காட்டணும்னா வச்சுக்கலாம். இதில் வந்து எனக்கு காப்பி ரைட் வருது. இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டிட்டேன். இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், நம்ம ரிமோட்டு வந்துட்டு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஓகேங்களா. இதில் வந்துட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு இங்கே பாருங்கள் சவுண்டு எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோ குறைச்சிக்கலாம் ஓகேங்களா. இது வந்து ரைட்டு. நான் எல்லாமே வீடியோவில் இங்கே பாருங்கள் க்ளீனாக எடுக்க முடியல, என்னால் எல்லா ஆக்ஷனும் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. இது வாலிபம், இது சென்ட்ரு, இங்கே பாருங்கள் பேஸு, பேஸ் 14 வரைக்கும் இருக்குது. இங்கே பாருங்கள் வேணா குறைச்சிக்கலாம். 14 வரைக்கும் தான் நம்மளது, இந்த ட்ரிபிள் 14 வரைக்கும் இருக்கும் இங்கே பாருங்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. நீங்கள் எப்படி கனெக்ட் கொடுக்கணுன்ட்டு இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம யூஎஸ்பி போர்டில் வந்துட்டு லைன் கட் பண்ணி அது எப்படி நம்ம வந்துட்டு இந்த ரிமோட்டில் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ இங்கே யூஎஸ்பி, இங்கே இந்த இடத்துல யூஎஸ்பி போர்டு சென்சார் இருக்குது. இந்த சென்சாரை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த சென்சார்லேருந்து இங்கே இந்த லாஸ்டில் இருக்கிற ஒயரு, அதாவது உங்களுக்கு தெரிந்தால் இல்லையான்னு தெரியல, இங்கேருந்து ஒரு ஒயர், இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இருக்கிற சென்சாரில் எடுத்து குத்துட்டிங்கன்னா அந்த ஒரு ஒயர் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும். இந்த சென்சாரில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சென்சார் ஒர்க் ஆகுது, இந்த சென்சார் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு வேணுன்னா ரெண்டுத்துலேயும் ஒர்க் ஆகணும்னாலும் அப்படியே விட்டுடலாம் நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் இந்த ரிமோட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ரிமோட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ரிமோட்டு, அதாவது யூஎஸ்பி போர்டுக்கு வரக்கூடிய சின்ன ரிமோட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே சென்சார் கட் பண்ணால் மட்டும்தான், கட் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஒர்க் ஆகாமல் இருக்கும் இந்த இடத்துல ஓகேங்களா. இது சிம்பிளாக நான் வந்து இந்த கனெக்ஷன் எப்படி சொல்லணும்னு கேட்டிருந்தாங்க, அதுக்கோசரம் நம்ம சிம்பிளாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வேணுன்றவங்க இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி. மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போ வார்னிஷ் போட்டு இப்போ நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ HD. இது ஏற்கனவே முன்ன வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன், நம்ம டொரோட ஈக்குவலுக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்போ ஆம்பியர் கொண்டு வந்திருக்கோன்ட்டு. இப்போ எல்லா கடைகளிலுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மரும் கிடைக்கும். ஏன்னா நான் வந்து வீடியோ போட இருந்தது காரணம் என்னென்னா, எல்லாருக்கும் வந்து ஸ்டாக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. இப்போ ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருந்த எல்லா கடைகளையுமே இப்போ பார்த்தீங்கன்னா
நம்மளது வந்து நியூ டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கியிருந்த 5 ஆம்ப், 8 ஆம்ப், 10 ஆம்ப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்பியர் இன்னும் வந்து கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண சொல்ல கண்டிப்பாக அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். வேணுன்றவங்க வந்துட்டு இப்போ எல்லாமே வந்துட்டு இப்போ நியூ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வாங்கி பாருங்கள். உங்களுக்கு அதில் என்ன மாற்றம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது 10 ஆம்ப், 28 0 28. இதிலே வந்து இன்னொரு வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ஆம்ப், 24 0 24 இருக்கும். அதேமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இன்னொரு டைப் என்னென்னா 6 ஆம்ப், 28 0 28, 6 ஆம்ப், 24 0 24 இருக்குது. இது வந்துட்டு 5 ஆம்ப், 24 0 24. இது ஃபுல்லாகவே வந்து 5 ஆம்ப், 24 0 24 தான். நான் இன்னும் டீட்டெயிலாக வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம்.